ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி ஒரு கேஜி எப்படி செய்கிறது சொல்கிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கிலோ அரிசி, பிரியாணி அரிசி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழி ஒரு கிலோ எடுத்துருக்கிறேன். 200 கிராம் தக்காளி எடுத்துருக்கிறேன். 250 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 250 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கு தேவையானது தயிர் 200 கிராம், 200 கிராம் ஆயில், ஒரு எலுமிச்சைப்பழம், புதினா, கொத்தமல்லி, பட்டை லவங்கம், உப்பு, மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் எவ்வளோனா ஒரு 2 ஸ்பூன். முதல்ல அதை ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்துக்கோங்க. பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வரும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வதக்கிடுங்க. பேஸ்ட்டுக்கு அப்புறமா இது போட்டாங்கன்னா நல்லா கலராக வரும். மிளகாய் தூள் போட்டாங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. கலர் போட தேவையில்லை, இந்த பிரியாணிலே வந்துடும் அந்த கலர். அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி போட்டுருந்தாங்க, ஒரு கேஜி நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த கறியில் அந்த மசாலா போய் அப்படியே இறங்கும். சாப்பிடும்போது அது டேஸ்ட் வரும். புதினா, கொத்தமல்லி அதிலே போட்டுருவேன். போட்டு நல்லா கலந்துருவேன். தக்காளி போட்டுருங்க. தக்காளி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். எல்லாம் வதக்கிட்டு பின்னால் தயிர் போட்டுக்கோங்க. இந்த பண்ண எளிமை பழம் ஜூஸ் போட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்குதா பார்த்துக்கிங்க. ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு எங்கள் போது எதுக்குண்ணா கறியெல்லாம் நல்லா வேகணும், அதனால தான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்பப்போ கறி நல்லா வேகிடுச்சான்னு பாருங்கள். கறி இருக்காங்க, நல்லா கறி நல்லா வெந்திருச்சா இல்லையான்னு பாருங்க. அதுக்கப்புறம் தண்ணி வச்சுக்கோங்க. அரிசி வேகிறதுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தேவையானது தண்ணி நல்லா கொதித்திருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா பாதி வேகணும். அதுக்கப்புறமா இந்த குருமாவில் போட்டாங்க, அதில் முழுசாக வெந்துடும். மூடி விட்டுருங்க. கறி நல்லா வெந்திட்டு இருக்கு. அரிசி இவ்வளோ வெந்தி இருந்தால் போதும், வெந்திடுச்சு. வடிகட்டிக்கலாம்.
பொடி. அரிசி இதில் குருமாவில் போட்டுடலாம், அக்னியில் போட்டு அது லெவல் பண்ணிக்கோங்க. சிம் ஃப்ளேமில் தம் வச்சுக்கோங்க, 20 minutes நல்லா தம்மில் வைங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடும். 20 minutes அப்புறமா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பிரியாணி தம் ஆகிடும் கண்டிப்பாக, அப்புறமா எடுத்து பார்க்கலாம் வாங்க. நல்லா செஞ்சிடுச்சு. நாட்டு கோழி பிரியாணி ரெடி. ரெடி ஃபார் பிரியாணி.